பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையை போய் சேருமா அப்படின்றதுக்கு மகா பெரியவர் கொடுத்த தெளிவான விளக்கத்தை பத்தி பார்ப்போம் ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவா அவர்களை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்திருக்காங்க கணவன் மனைவி இரண்டு பேர் முகத்திலையும் சோகம் இவர்களுடைய தீராத துன்பத்திற்கு தீர்வை தேடி நொந்து போய் மகா பெரியவாவை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்திருக்காங்க யாரோ ஒரு பெரியவர் சொல்லி உன்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னா நீ மகா பெரியவா அவர்களை ஒரு முறை மடத்திற்கு சென்று பார் அப்படின்னு அந்த பெரியவரோட சொல்லை ஏற்று இரண்டு பேரும் மகா பெரியவரை பார்க்கறதற்காக மடத்திற்கு வந்திருக்காங்க இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் மடத்துக்கு உள்ள வந்திருக்காங்க சேர்ந்து தான் அமர்ந்திருக்காங்க மடத்தின் வெளியே மகா அவர்களை சந்திப்பதற்காக வரவேற்புறையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் மனைவி கணவரை பார்த்து கோபத்தோடு எழுந்து கணவரை விட்டு ஒரு அடி தள்ளி போய் அமர்ந்திருக்காங்க இதை மகா பெரியவர் உள்ளிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் தன்னுடைய சீடனை விட்டு பெரியவா அந்த மனைவியை மட்டும் உள்ளே அழைத்து வர சொல்லியிருக்காரு அந்த மனைவியும் உள்ளே வந்து மகா பெரியவா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு முகத்துல கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் தயக்கத்தோடும் நின்று கொண்டிருந்தார்கள் உடனே பெரியவா அந்த பெண்ணை பார்த்து இருக்கையில அமர சொன்னார் உன்னுடைய மகன் பித்து பிடித்தது போல இருப்பதற்கு உன்னுடைய கணவன் வழி சொந்த பந்தங்கள் காரணம் கிடையாது உன்னுடைய கணவரையோ உன் கணவரின் சொந்த பந்தங்களையும் நீ திட்டிக் கொண்டே சாபம் கடுத்துக்கொண்டே இருப்பதன் மூலம் எந்த பிரச்சனையும் தீரப்போறது கிடையாது அடுத்தவர்களை நிந்திப்பவர்களை அந்த அம்பாள் கூட நிச்சயம் மன்னிக்க மாட்டாள் மகனுக்கு விடும் அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்தவாறு மகா பெரியவர் சொன்னதோ அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் நாம எதுவுமே சொல்லலையே நாம் மனதிற்குள் இருப்பதை இந்த மகா பெரியவா அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு நினைத்து பிரமித்து போய்விட்டாள் அந்த மனைவி கஷ்டமும் நஷ்டமும் அடுத்தவர்களால் நமக்கு வருவது கிடையாது நாம் செய்த கர்ம வினையின் மூலமாகத்தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் வருகின்றது சில பேருக்கு பிறந்ததிலிருந்தே நன்மை நடக்கும் சில பேருக்கு சில காலம் கழித்து நன்மை நடக்கும் சில பேருக்கு கடைசி வரை நன்மை நடக்காமலேயே போய்விடும் அது அவருடைய கர்ம வினையால் நிர்ணயிக்கப்படுகின்றது நீ தினமும் சுலோகங்கள் சொல்லுவதோ சுவாமிக்கு பூஜைகள் செய்வதோ பெருமைக்காக அல்ல அது உன்னுடைய கொடுப்பினை தினமும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைப்பது மங்களத்திற்காக மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு மனதில் அழுக்கோடு இருந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் தீரப்போவது கிடையாது என்ற அந்த பெண்மணிக்கு புரியும்படி சில விஷயங்களை சொல்லி முடித்தார் மகா பெரியவா பிறகு இந்த பெண்மணியை வெளியில் அமர செய்துவிட்டு கணவரை மட்டும் உள்ளே வர சொன்னார் கணவர் வந்து மகாபெரியவா அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு மகா பெரியவா முன்பு அமர்ந்து கொண்டார் பத்து நிமிடங்கள் அமைதியாக நேரம் கழிந்தது பிறகு வெளியில் அமர்ந்திருக்கும் மனைவியையும் உள்ளே அழைத்தார் கணவர் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவாவிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டனர் நீங்கள் இருவரும் இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள் ஒரு மண்டலம் கழித்து உங்களுடைய பிள்ளையோடு திரும்பவும் என்னை மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பீர்கள் அப்படின்னு ஆசிர்வாதம் வழங்கினார் என்ன ஆச்சரியம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து கணவன் மனைவி மனநிலை சரியில்லாத அந்த பிள்ளை மூவரும் வந்து மகா பெரியவரிடம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பெற்றனர் கணவன் மனைவி தம்பதியர்களாக வந்தார்கள் அல்லவா அவர்களுடைய பிள்ளை பிறக்கும்போது புத்திசாலியாகத்தான் பிறந்திருக்கின்றான் பிறகு படித்தான் பிறகு நல்ல வேலைக்கும் சென்றான் ஆனால் வேலைக்கு சென்ற சில நாட்களில் அவனை அறியாமலேயே சில மாற்றங்கள் அவனுடைய உடம்பில் நிகழ்ந்திருக்கின்றன அதாவது அவனுக்கு பித்து பிடித்தது போல சுபாவம் வந்துவிட்டது யாருடைய துணையும் இல்லாமல் அவனால் வாழ முடியவில்லை சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும்படியாக சொன்னால் அவன் பைத்தியமாகிவிட்டான் எவ்வளவோ மருத்துவரை போய் பார்த்தும் அவனை குணப்படுத்த முடியாமல் இறுதியாக பெற்றோர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மகா பெரியவா அவர்களை தேடி வந்தார்கள் இப்போது தீர்வும் கிடைத்துவிட்டது இறுதியாக பெரியவா அந்த தம்பதியரை பார்த்து சொன்னது இதுதான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்தவர்கள் கிடையாது நாம் செய்த கர்ம வினைதான் நாம் பிள்ளைகளை போய் சேர்கிறது ஆகவே கஷ்டம் என்று வந்தவுடன் அந்த கஷ்டத்தை வைத்து அடுத்தவர்களை நாம் எப்போதும் நிந்திக்க கூடாது அந்த மனைவி தன்னுடைய மகனுக்கு வந்த மனநோய்க்கு காரணம் கணவன் வழி சொந்த பந்தங்கள் தான் கணவன் வழி சொந்த பந்தத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பித்து பிடித்தவர்கள் அப்படின்றதும் அந்த சுபாவம்தான் தன்னோட மகனுக்கு ஒட்டி கொண்டது அப்படின்றதும் அந்த மனைவியோட கற்பனை அதனால்தான் கணவரின் மீதும் அவளுடைய கோபத்தை திருப்பினாள் அது தவறு என்பது மகா பெரியவா அந்த பெண்மணிக்கு சரியான நேரத்தில் புரிய வைத்ததன் காரணமாக அந்த பெண்மணி தன்னிலை மறந்து செய்த தவறை உணர்ந்து திருத்தி கொண்டாள் ஆக பெற்றவர்கள் செய்யக்கூடிய பாவமானது பிள்ளைகளை பாதிக்கும் பிரச்சனையே வந்தாலும் நீங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் செய்த கர்ம வினைதான் காரணம் என்று பிரச்சனைக்கு உண்டான தீர்வினை தேடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வழி கிடைக்கும் மகா பெரியவா சரணம் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி